ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்து அருணகிநாத செவடி போல் துளைத்து வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிலப வருஷம் புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் 28/9/2021 செவ்வாய்க்கிழமை. இன்றைய திதி சப்தமி, பின்பு அஷ்டமி. இந்த யோகம் சித்த யோகம், பின்பு மரண யோகம். இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம், பின்பு திருவாதிரை. விருச்சிக ராசியினருக்கு இன்று சந்திராசமம். இன்றைய சந்திராசம நட்சத்திரம் அனுசம், பின்பு கேட்டை. அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. இன்றைய ராகு காலம் பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குடிகை பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. மேஷராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். தேவையற்ற மன உளைச்சல்கள் உண்டாகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் இன்று கிடைக்கும். திட்டமிட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள். எதிர்பாராத சில உதவிகளின் மூலம் மாற்றமான சூழல் உண்டாகும். நண்பர்களின் உதவிகளால் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். அஸ்வினில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றமான நாள். பரணியில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபம் கிடைக்கும். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களே, இன்று பிரச்சனைகள் தீரும். ரிஷபராசி நேர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை இன்று அதிகரிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் உண்டாகும். நண்பர்களின் மூலம் சுப செய்திகள் கிடைக்கும். போட்டித் தேர்வுகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். வாக்கு சாதனத்தின் மூலம் கீர்த்தி அடைவீர்கள். உங்கள் மனதில் புதுவிதமான ஆசைகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறைந்து புத்துணர்ச்சி பெறுவீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நிறம். கிருத்திகையில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒற்றுமை அதிகரிக்கும். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான நாள். மிருகசீரிஷத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று இன்னல்கள் குறையும். மிதுன ராசி நேயர்களே, கல்வி சார்ந்த பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். எந்த ஒரு செயலிலும் முன்கோபமின்றி விவேகத்துடன் செயல்படுவது முன்னேற்றத்தையும் லாபத்தையும் அடைய முடியும். உத்தியோகம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் பகிராமல் இருப்பது நல்லது. வாகன பராமரிப்பு தொடர்பான செலவுகள் இன்று உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மிருகசீரிஷத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றங்கள் உண்டாகும். திருவாதூரில் பிறந்த அன்பர்களே, இன்று முன்னேற்றமான நாள். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று செலவுகள் உண்டாகும். கடகராசி நேர்களே, எழுத்து சார்ந்த பணிகளில் இருப்பவர்களுக்கு
திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். காதுகள் தொடர்பான உபாதைகள் ஏற்பட்டு பின்பு நீங்கும். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளின் ஆதரவால் தடைப்பட்ட சில பணிகளை செய்து முடிப்பீர்கள். அவ்வப்போது ஏற்படும் பழைய சிந்தனைகளின் மூலம் உங்கள் மனதில் அமைதியின்மை உண்டாகும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று வாய்ப்புகள் உண்டாகும். பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ஆயுதத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அமைதியின்மை உண்டாகும். சிம்மராசி நேர்களே, ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். உறவினர்களை பற்றி புரிதல் இன்று ஏற்படும். மனை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். சுப காரியங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் மற்றும் அதை சார்ந்த உதவிகள் கிடைக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் அதிகரிக்கும். பூரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தாமதங்கள் குறையும். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் கிடைக்கும். கன்னிராசி நேர்களே, தன்னம்பிக்கையுடன் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். குறுகிய தூர பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். சொத்து பிரிவினைகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள் மூலம் திறமைகள் வெளிப்படும். பலம் மற்றும் பலவீனத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்தரத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றங்கள் ஏற்படும். அசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான ஒரு நாள். சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று புரிதல் உண்டாகும். துலாம் ராசிநேயர்களே, பழைய நண்பர்களின் சந்திப்பு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். தொழில் சார்ந்த முதலீடுகள் அதிகரிப்பதற்கான முயற்சிகள் மேம்படும். குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தவறிப்போன சில பொருட்களை பற்றிய சிந்தனைகள் மேம்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் பச்சை. சித்திரையில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். சுவாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று முயற்சிகள் மேம்படும். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மரியாதைகள் அதிகரிக்கும். விருச்சிக ராசி நேயர்களே, செய்யும் செயல்களில் தடை தாமதங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் உயர் அதிகாரிகளுடன் பேசும் பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். முதலீடுகளில் சற்று சிந்தித்து செயல்படுவோம். உடன் இருப்பவர்களை பற்றி புரிதல் இன்று மேம்படும். உங்கள் மனதில் பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தாமதங்கள் உண்டாகும். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நிதானம் வேண்டும். கேட்டையில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தித்து செயல்படுவோம். தனுசு ராசி நேர்களே, நண்பர்களுடன் கலந்துரையாடி மனம் மகிழ்வீர்கள். புதிய நண்பர்களின் அறிமுகம் மூலம் மாற்றங்களும் மகிழ்ச்சியான தருணங்களும் அமையும். சிறு தொழில் தொடர்பான வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள்
குறைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். கல்வி தொடர்பான பணிகளில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. மூலத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அறிமுகம் கிடைக்கும். புராளத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபம் மேம்படும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று நூக்கங்களை அறிவீர்கள். மகர ராசி நேயர்களே, பிள்ளைகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையும். பயணங்கள் சார்ந்த எண்ணங்கள் இன்று உங்களுக்கு ஈடேறும். பொன் பொருள் சேர்க்கை இன்று உண்டாகும். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் உடன் வேலை செய்பவர்களால் அனுகூலம் உண்டாகும். வங்கி சேமிப்பு இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று எண்ணங்கள் ஈடேறும். அபிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று பிரச்சனைகள் குறையும். கும்பராசி நேயர்களே, எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க முடியும் என்ற தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தொழிலில் பணியாட்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கும். சுப காரிய முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். ஆடம்பர பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் இன்று காட்டுவீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். அவிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சதயத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று கருத்து வேறுபாடுகள் குறையும். மீன ராசி நேயர்களே, உறவினர்களின் வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். விவசாயம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். தந்தை வழி உறவினர்களின் ஆதரவு உங்கள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். உங்கள் மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சியுடன் காணப்படுவீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று நம்பிக்கை மேம்படும். உத்திராதியில் பிறந்த அன்பர்களே, இன்று உதவிகள் கிடைக்கும். ரேவதியில் பிறந்த அன்பர்களே, இன்று புத்துணர்ச்சியான ஒரு நாள். வழிபாடு, இன்று புவனேஸ்வரியை வழிபட சுபிச்சம் உண்டாகும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ.